புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விடி வெள்ளியே எங்கள் வெளிச்சம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எங்கள் வெளிச்சம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகத்துவ தேவனீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகத்துவ தேவனீரே. மூலங்கால்கள் யாவும் மூலங்கிடுமே, மகிழ்வுடன் குதித்திடுவே. மூலங்கால்கள் யாவும் மூலங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே, ஆயுள் முடியும் வரை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இற இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு வழிபாட்டு ஆண்டின் உச்சமான மூன்று முக்கிய நாட்களில் நுழைகின்றோம். இன்றுதான் ஆண்டவர் இயேசு திவ்ய நக்கருணை, குருத்துவம், புதிய அன்பு கட்டளை ஆகியவளை ஏற்படுத்திய நாள். அதை நாம் பக்தியோடு நினைவுகூரும் இந்த நாட்களில் நாம் நம்மையே தனிமைப்படுத்திக் கொண்டு அரசு கூறும் சமூக விலகலை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் நாம் ஆழமாக உணர வேண்டிய உண்மை, நான் தனிமையில் இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்தையின் நற்செய்தி இறுதி இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். இந்த நற்கருணையின் தனிச்சிறப்பே உடன் இருப்புத்தான். மேலும் நற்கருணை ஒரு சாகா மருந்து. யோவான் நற்செய்தி 6:48-50 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர், உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே என்கிறார். நற்கருணை மீது உள்ள நம் நம்பிக்கையை இந்நாளில் புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஒரு கண்ணுக்கு தெரியாத கொரோனா தொற்று இந்த உலகையே இந்த அளவுக்கு அச்சுறுத்தினால், கடுகளவு நம்பிக்கை நமக்கு இருந்தால் இந்த கொரோனாவையே விரட்ட முடியுமே. அந்த நம்பிக்கை நாயகன் நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். அவரை இந்நேரத்தில் சிக்கன பற்றிக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் செம்மறி, கல்வாரியில் பலியான செம்மறி, தன் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் நம்மை குணப்படுத்த எழுந்தருளியிருக்கிறார். நம்மை பாதுகாத்துக் கொள்ள இப்போது நாம் அவரிடம் சரணடைவோம். அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம், அலைந்தீரும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம், அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம், சரணாலயம்.
சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம், உள்ளத்தில் ஒன்றி உறைந்தேடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம், உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம், சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம், இயேசுவின் திருவடி சரணாலயம்.